அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம இப்போதைக்கு பார்க்க போறது பஞ்சகாவியம். என்னடா இந்த பேர், எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு பாக்கீங்களா? நம்ம வீட்டுல கணபதி ஹோமம் பண்ற வரவங்க புரோகிதர் பஞ்சகாவியம் வீட்டுல தெளிப்பாங்க, அதுதான். ஆனா இது எதுக்கு தெளிக்கிறாங்கன்னு இப்ப இருக்கிற ஆளுங்களுக்கு சரியா தெரியாது. ஆனா பழைய ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே இதோட மகிமை என்னன்றது தெரியும். அதை பத்தின வீடியோ தான் இந்த பதிவு. இப்போ இது தெளிச்சா என்னென்ன நன்மைகள் வரும்ன்றத முதல்ல சொல்றேன், அப்புறம் இது எப்படி செய்யணுன்றத சொல்றேன். நம்ம நார்மலாவே வீட்டுல பூஜை பண்ணும் போது இந்த பஞ்சகாவியத்தை தெளிச்சோம்னா தெய்வ சக்தி இந்த வீட்டுக்கு அதிகமாகும். அந்த இடத்துல தீட்டு எதுவா இருந்தாலும் போயிடும், தீய சக்திகள் அந்த வீட்டுல இருக்காது, தரித்திரம் விளங்கும். இந்த வீடு விளங்கவே விளங்காதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த வீட்டுல கூட இந்த பஞ்சகாவியத்தை தெளிச்சா அந்த வீடு லட்சுமி கடாட்சம் பெறும். செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம், இந்த மாதிரி நம்ம தொழில் செய்யற இடமாகட்டும் இல்ல வீடுகளா செய்வினை செஞ்சு வச்சிருந்தாலும் அதோட சக்தி முழுமையா போயிடும். நம்ம வியாபாரம் செய்யற இடம், தொழில் செய்யற இடம், வீடு, இந்த மாதிரி இடத்துல தெளிச்சும் போது லட்சுமி கடாட்சம் உண்டாகும். நாம பணம் வைக்கக்கூடிய இடம், பீரோ, வியாபாரம் இடத்துல கல்லாப்பட்டி, அந்த மாதிரி இடங்கள்ல தெளிச்சோம்னா செல்வம் பெருகும். இந்த தீய சக்தி பிடிச்சவங்க, பேய் பிசாசு பிடிச்சவங்க அவங்க முகத்துல இந்த பஞ்சகாவியத்தை ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி தெளிச்சுட்டு அவங்க கொஞ்சம் அவங்க சாப்பிட்றதுக்கும் உள்ளுக்கு கொடுத்தோம்னா அவங்கள விட்டு அந்த தீய சக்தி ஆவிகள் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அவங்கள விட்டு போயிடும். இந்த பஞ்சகாவியத்தை குடிச்சவங்களுக்கு வசிய மருந்து ஏதாவது இருந்தாலும் அது அந்த மருந்தோட வீரியம் குறைஞ்சிரும். அப்புறம் தீட்டு துணி, மயான சாம்பல், கரு, சண்டால கரு போன்ற தீய மாந்திரிக வேலைகள் அந்த வீட்டிலேயே ஆகட்டும், தொழில் செய்யற இடமாகட்டும், எங்க செஞ்சு வச்சிருந்தாலும் அந்த செய்வினை பலிக்காது, தீய சக்திகள் அந்த இடத்த விட்டு ஓடிடும். குலதெய்வம் அந்த இடத்துக்கு வாசம் செய்யும். பஞ்சகாவியத்தை நம்ம எல்லா நாட்களிலும் தெளிக்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, வெள்ளிக்கிழமை, சதுர்த்தி, செவ்வாய் மற்றும் விசேஷ நாட்கள்ல தெளிச்சோம்னா இன்னும் விசேஷமா சிறப்பா வேலை செய்யும். இப்போ இது எப்படி செய்யறதுன்றத பாக்கலாம். பஞ்சகாவியம் செய்யறதுக்கு பசு கோமியம், நீங்க ஒரு டம்ளர்ல புடிச்சு எடுத்துட்டு வந்தாலும் சரி, இல்ல ஒரு சொம்பல் எடுத்துட்டு வந்தாலும், நீங்க ஒரு டம்ளர் எடுத்துட்டு வாங்க, ஏன்னா நெய்யெல்லாம் அந்த அளவுக்கு போடுறோம், ஊத்தணுன்றதுனால ஒரு டம்ளரே போதும். பசுமாட்டோட சாணி, இது வந்து நீங்க எவ்வளவு பசு கோமியம் எடுத்துட்டு வரீங்களோ அதுல பாதி இருக்கணும். பசுமாட்டோட பால் இது பாத்தீங்கன்னா அந்த பசு கோமியத்துக்கு 7 பங்கு இருக்கணும். அதாவது ஒரு டம்ளர் பசு கோமியம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா 7 டம்ளர் பால் இருக்கணும். பசு தயிர் வந்து 3 மடங்கு இருக்கணும். பசு நெய் பாத்தீங்கன்னா கோமியம் எவ்வளவு எடுத்துட்டு வந்தீங்களோ அந்த அளவுக்கு இருக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு சொம்பளை ஊத்திட்டு தர்ப்பப்புல் இருக்கு இல்லைங்களா, அது 16 தர்ப்பப்புல் எடுத்துங்க. அது எல்லாத்தையும் நூலில் கட்டிட்டு அந்த தர்ப்பப்புல்லால் வீடு முழுக்க தெளிக்கணும், இல்லை தொழில் செய்கிற இடத்துலையும் தெளிக்கலாம். இந்த முறை வந்து நம்ம இந்து மத சாஸ்திரங்களில் கூறப்பட்ட முறைங்க. என்னால் இவ்வளோலாம் அதிகமாகலாம் போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் சரிபங்காக போட்டு கலக்கிங்க, கலந்தா போதுமானது, அது எந்த தப்பும் கிடையாது. பஞ்சகாவியத்தை தெளிக்கிறதுக்கு தர்ப்பப்புல் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இந்த தர்ப்பப்புல் கிடைக்கல அப்படின்னீங்கன்னா மாவழியால் தெளித்தாலும் சிறப்பு. நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சம் உண்டாகும். இதை செஞ்சு பாருங்கள், இறை அருள் பெறுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் மச்சமுனியை போற்றி.